இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான ரிஷி எஸ் ஆர் ஜே ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4595-9595. வணக்கம் சார். ஓம் தத்பருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிய யக்ஷ ராகவ கேதவ நமக. சார், பொதுவாவே பெரியவங்க எல்லாம் சொல்வாங்க, காசிக்கு போனோம், காசிக்கு போனா நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒண்ணு வந்து அங்க விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்வாங்க. சார், நமக்கு பிடிச்சதை விடுறது அப்படின்னாக்க ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான் இல்லீங்களா? காசிக்கு போனா நிச்சயமா அப்படிதான் பண்ணணுமா? அதன் தாத்பரியம் குறித்து சொல்லுங்க சார். அதாவது அகில உலகத்திலேயே மிகப்பெரிய பிரம்மாண்டமான பிரபல்யம் மட்டுமல்லங்க, மிகப்பெரிய பரிகார ஸ்தலமாகவும் புண்ணிய ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய ஒரே அம்சம் இந்த காசி ஸ்தலத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த காசி யாத்திரை போகும் பொழுது, இந்த காசி ஸ்தலத்துக்கு வந்து யாரா இருந்தாலும் போகும் பொழுது தன் உடம்புல இருக்கக்கூடிய வஸ்திரத்தை அந்த கங்கை நதியில குளிக்கும் போது விடணும் அப்படிங்கிறது பொதுவான ஐதீகம். ஆனால் அதனுடைய சூட்சமம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல இருக்கிற அந்த வஸ்திரத்தை மட்டும் விடுறது அப்படிங்கிற கணக்கு இல்லைங்க. அந்த வஸ்திரத்தை கங்கையில விடும் பொழுது உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ஏதாவது வேண்டாத கெட்ட பழக்கங்கள் இருக்கும் இல்லையா, அந்த கெட்ட பழக்கங்களை ஒண்ண வந்து கண்டிப்பா விடணும். முடிஞ்சா எல்லா கெட்ட பழக்கங்களையுமே விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில பிரார்த்தனை பண்ணி கங்கையில ஸ்நானம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கெட்ட பழக்கம் தானாகவே விடுபட்டு போகக்கூடிய ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்நாளில் நீங்க உணர முடியும். இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க, அதுவே ஒரு மாபெரும் கெட்ட பழக்கமா இருந்துகிட்டு இருக்கும். அதாவது முன்கோபம், தேவையில்லாத பொறாம, தேவையில்லாத போட்டி, அடுத்தவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து ஏத்துக்காத ஒரு மனநிலை. நல்ல விஷயத்த நாய் சொன்னா கூட ஏத்துக்கணும், ஆனா தாய் சொன்னாலே ஏத்துக்காத சூழ்நிலை இன்னைக்கு நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு. அப்ப அந்த மாதிரியான இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து இந்த சின்ன விஷயங்களிலிருந்து மீண்டு வரக்கூடிய, அதாவது அடுத்தவங்க சொல்லக்கூடியதை அனுசரிச்சு போகக்கூடிய தன்மையை வளர்த்துக்கக்கூடிய ஒரு ஏற்புடைய விஷயத்தை நீங்க ஏத்துக்கிறதுக்கு, மற்றபடி உங்களுடைய உடம்புலயோ அல்லது மனசில் இருக்கக்கூடிய கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டுறது. சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் ஆகாத பழக்க வழக்கம் வந்துகிட்டு இருக்கும். நம்ம வந்து வேறு மது சாப்பிட்டா தான் கெட்ட பழக்கம், அல்லது வேறு வகையான ஒரு பொருள் சாப்பிட்டா தான் கெட்ட பழக்கம் கிடையாதுங்க. உங்களுடைய மனசுல நினைக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் கெட்ட பழக்கம் மறந்துகிட்டு இருக்கும். அந்த கெட்ட பழக்கங்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமான ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கங்கையில் இருக்குது. சாதாரணமா ஏதாவது ஒரு விக்கிரகத்துக்கு முன்னாடி நீங்க வேண்டுதல் பண்ணீங்க அப்படின்னா, இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து நான் விடுபடணும்னு வேண்டிங்க அப்படின்னு வைங்களேன், அவ்வளவு சீக்கிரம் விடுபட முடியாம 6 மாசம் 1 வருஷம் இந்த மாதிரி தள்ளி போயிட்டே இருக்கும். அப்படியே நீங்க விடுபட்டு வெளியில வந்தால் கூட அடுத்த 6 வருஷம் கழிச்சு அதே பழக்கத்துக்கு நீங்க ஆட்படக்கூட நேரிடும். அதாவது மனசுல வந்து சஞ்சலம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனால் காசியில கங்கையில அந்த கங்கையில் ஸ்நானம் பண்ணும்போது இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணீங்கன்னா விட்டு ஒளிஞ்ச கெட்ட பழக்கம் எக்கார்ந்த கொண்டு உங்க வாழ்க்கையில எட்டி பார்க்காது அப்படிங்கிற ஒரு தாத்பரியம் காசியில் இருந்துட்டு இருக்குது. இது இன்னொன்னு, காசியில வந்து புண்ணிய ஸ்தலம் அப்படிங்கறதுக்கு மத்தியில பரிகார ஸ்தலம் அப்படிங்கறது அல்லாம அந்த இடத்துல வந்து மயானம் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இருக்குது. அதனால மனசுக்கு புலப்படாத எவ்வளவோ விஷயங்களை வந்து மிகப்பெரிய மாபெரும் சக்தியாக உங்களை வந்து உருவாக்கக்கூடிய தகுதி இந்த காசி அப்படிங்கிற புண்ணிய ஸ்தலம் பிளஸ் பரிகார ஸ்தலத்திற்கு நிச்சயமாக உண்டு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம், யார் பேசுறீங்க? சார், விருதுநகர் மாவட்டம் வந்து கர்ணன் சார். இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கும் ஒய்ஃபுக்கு சார். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 6/7/1986. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் மாலை 5:30 மேடம். ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? மிதுன ராசி மேடம். ஓகே, நட்சத்திரம்? நட்சத்திரம் மேடம். பரவாயில்ல. உங்க மனைவியோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 8/6/1998 மேடம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் தெரியல மேடம். அது தெரியல மேடம். சரி, ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? சொல்லுங்க மேடம். ஓகே, என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்காக? மேடம், குழந்தை பையன் தள்ளி போயிட்டே இருக்கேன் மேடம். ஓகே சார், இதற்கான தீர்வு இப்ப சொல்வாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம் சார். ரிஷப ராசியை சேர்ந்த உங்களுடைய மனைவிக்கும் மிதுன ராசியை சேர்ந்த உங்களுக்கும் வந்து திருமணமாகி உங்களுடைய ஜாதக ராசி லக்னப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திருமணமாகி கரெக்டா 5.5 வருஷம், அதாவது சரியாக 5.5 வருஷம் கழிச்சுதான் கரு உருவாகணும் அப்படிங்கிற விதி இருந்துகிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி கரு உருவானால் கூட
தங்காத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான இடையில வரக்கூடிய தடை தாமதத்துக்காக நீங்க பயப்பட வேண்டாங்க. 5 வருஷம் கழிச்சு உருவாகக்கூடிய கரு வந்து ஆயுள் தீர்க்கமான குழந்தையாக ஜனனம் எடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாம். இந்த 5 வருஷம் கழிச்சும் உங்களுக்கு கரு உருவாகாத ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 5 வருஷம் கழிச்சு 6வது வருஷம் உங்களுடைய திருமண நாள் வரும் இல்லையா, திருமண தேதி எந்த நாள் திருமணம் பண்ணினீங்களோ அந்த திருமண தேதி என்னைக்கு, அது வந்து ஞாயிற்றுக்கிழமையா வரலாம் அல்லது திங்கட்கிழமையா வரலாம் வெள்ளிக்கிழமையா வரலாம், எந்த நாள் வந்தாலும் பரவாயில்ல, அது அஷ்டமியாகவே இருந்தாலும் பரவாயில்ல, அந்த திருமண தேதி வரக்கூடிய அந்த நாள்ல வந்து ராமேஸ்வரத்துக்கு இங்கிருந்து நீங்க போகும் பொழுது ஏதாவது ஒரு வஸ்திரம், அதாவது புது வஸ்திரமா தான் இருந்துகிட்டு இருக்கணும். அந்த புது வஸ்திரம் வந்து எந்த இடத்துலயும் டேமேஜ் இருக்கக்கூடாதுங்க. அதனால நல்ல வஸ்திரமா நம்ம பரிகாரம் பண்ண போறோம், கடல்ல விட போறோம் அப்படிங்கறதுக்காக விலை கம்மியா வாங்க வேண்டாங்க. திருமணத்துக்காக நம்ம எவ்வளவு செலவு பண்ணி ஆடம்பரமா வாங்குறோமோ அந்த மாதிரி ஆடம்பரமான ஒரு வஸ்திரத்தை ரெண்டு பேரும் வாங்கி அணிஞ்சுக்குங்க. கண்டிப்பா இன்னர் வந்து கருப்பு வஸ்திரமா இருக்கணும். இன்னருங்கிறது உள்ளாடை, உள்ளாடை வந்து ரெண்டு பேரும் அணிஞ்சுக்கிறது வந்து கருப்பு பிளாக்ல தான் இருந்துட்டு இருக்கணும். அப்ப அந்த மாதிரி வஸ்திரம் அணிஞ்சுக்கிட்டு ராமேஸ்வரம் அங்க தரிசனத்துக்கு போகணும். நீங்க ராமேஸ்வரம் தரிசனம் பண்ணக்கூடிய அந்த நாள் வந்து உங்களுடைய திருமண நாளா இருக்கணும், நல்லா தெரிஞ்சுக்குங்க. அந்த திருமண நாள் என்று அந்த ராமேஸ்வரத்துல கடல்ல குளிக்கும் போது நீங்க போட்டுக்கிற வஸ்திரம் முழுவதும் கடல்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு புது வஸ்திரம் அணிஞ்சுக்கிட்டு ராமேஸ்வரத்துல வந்து பிரார்த்தனை பண்ணிக்கங்க. பிரார்த்தனை பண்ணும்போது கடல்ல குளிக்கும் போது வஸ்திரத்தை விடும்போது வஸ்திரத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது புது வஸ்திரம் போடும் பொழுது இதுவெல்லாமே வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அந்த சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க நினைச்சுக்கணும், பிரார்த்தனை பண்ணணும். குலதெய்வத்தை வந்து எப்படி பிரார்த்தனை பண்ணது கிடையாதுங்க, மற்ற தெய்வங்களுக்கு மந்திரம் சொல்லி பிரார்த்தனை பண்ணணும். குலதெய்வத்தில் மனசால நினைச்சாலே போதும், அல்லது மனசுக்குள்ள அழுதாலே போதும் காப்பாத்தும். அந்த மாதிரி குலதெய்வத்தை நினைச்சு நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கங்க. உங்களுடைய மனைவி சகோதரி அவங்களும் வந்து அவங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்தை நினைச்சு சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ண போதுங்க. அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்துல தரிசனம் முடிச்சுட்டு வாங்க. நிச்சயமா அதிலிருந்து 180 நாளுக்குள்ள கரு உருவாகும். உருவாகக்கூடிய கரு வந்து ஆயுள் தீர்க்கமான கருவா இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய ஜாதகம் சொல்லுது. பயப்பட வேண்டாங்க. பிரசன்னப்படி எல்லாமே நல்லபடியா நடக்கிறதுக்காக நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா நாங்க மனசார வாழ்த்துறங்க. பயப்பட வேண்டாம். அழைப்பிற்கு நன்றி. சார், இந்த மாதிரி திருமணத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது அப்படின்னு கவலைப்படுறதை விட திருமணத்திற்கு முன்பு நம்ம ஜாதகம் பாக்குறோம் இல்லீங்களா, அதுல கண்டுபிடிச்சு அந்த பரிகாரத்தை முதலே செஞ்சுக்க முடியாதா? தாராளமா செய்யலாங்க. திருமணத்துக்கு முன்னாடி, அதாவது மாங்கல்யம் ஏறுவதற்கு முன்னாடி, தாம்பத்தியம் நடப்பதற்கு முன்னாடி செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு வலிமை அதிகமா இருக்கிறதா சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இதை விட அந்த பெண் வந்து யுவதி, அதாவது ருதுவாகிறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய பரிகாரங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் ஆயுள் முழுவதும் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் இதையெல்லாம் திருமண பொருத்தம் பார்க்கும் போதோ அல்லது அந்த பொண்ணு ருதுவாகிறதுக்கு முன்னாடி ஜோசியர் சொல்லும் போது யாருமே கேட்டுக்கிறது கிடையாதுங்க. என்னென்ன பரிகாரம் என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு எல்லாமே சாஸ்திரம் சொல்லியிருக்குது. சாஸ்திரம் சொன்ன விஷயம் எவ்வளவு திருத்தமாக சொன்னாலும் பொருத்தமாக சொன்னாலும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்கமும் நிறைய பேருக்கு இருக்கிறது இல்ல. அந்தந்த பிரச்சனை வரும்பொழுதுதான் அதை பத்தி ஆழமா யோசிக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம், என்னதான் பொருத்தம் பார்த்தாலும் பொண்ணுக்கும் பையனுக்கும் மனப்பொருத்தம் இருக்குதுங்க, பரவாயில்ல விட்டுறலாம்னு சொல்லி நிறைய பேர் அப்படித்தான் பேசுறாங்க. மனப்பொருத்தம் இருக்குது அப்படிங்கறது வந்து சந்தோஷமான விஷயம். ஆனால் அந்த மனப்பொருத்தம் கூட எத்தனை வருஷத்துக்கு இருக்கும்னு சொல்லக்கூடிய விஷயம்தான் சாஸ்திரம். நம்ம ஜோசியர் வந்து தனிப்பட்ட முறையில் அவரை ஒரு கருத்து சொல்ல முடியாது. அந்த புத்தகத்துல படிச்சோம், இந்த புத்தகத்துல படிச்சோம், அந்த மகான் சொன்னார், இந்த மகான் சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஜோசியத்துல கிடையாதுங்க. கடவுளால் அருளப்பட்ட சாஸ்திரத்தின் மூலமாக அதே கடவுளுடைய பிரார்த்தனையை பிரம்ம முகூர்த்தத்தை வச்சுக்கிட்டு சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் உங்களுடைய வாழ்க்கையில, அதாவது ஜோசியருடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உங்களுடைய வாழ்க்கை அடங்கியிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரியான பரிகாரங்களை தகுந்த நேரத்தில் செஞ்சோம் அப்படின்னா உகந்த வாழ்க்கையை, உயர்வான வாழ்க்கையை எல்லோரும் வாழ முடியும் அப்படிங்கறது தான் உண்மையான விஷயம். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? சுகன்யா பேசுறேன், திருப்பத்தூர்ல இருந்து. சுகன்யா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்க போறேன். உங்க டேட் ஆஃப் பர்த்? 1/4/1993. பிறந்த நேரம்? பிறந்த மாலை 5 மணி மேம். ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி மேசம் ராசி, நட்சத்திரம் தெரியலைங்க மேம். ஓகே சுகன்யா, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? கவர்மெண்ட் ஜாப் பத்தி, ஃபியூச்சர் பத்தி கேட்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். சார், இதற்கான விடை இப்ப சொல்வாரு, கேட்கலாம். ஓகே. வணக்கங்க மேடம். வணக்கம் சார். மேச ராசியை சேர்ந்த நீங்க அரசு உத்தியோகத்தை பத்தி கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே மேச ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்துக்கு
அதே மாதிரி மேச ராசியில அரசு கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் அதாவது ஆதித்ய பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு மேச ராசியில மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்குது. அப்படி அமைப்புகள் இந்த மாதிரியான சிறப்புகள் பெற்ற இந்த மேச ராசியை சேர்ந்த உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் கவர்மெண்ட் காசு அதாவது ஏதாவது ஒரு வகையில அரசாங்கத்தினுடைய ஆதாயத்தை அரசாங்கத்துடைய அனுகூலத்தை நீங்க அனுபவிச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவான விதி இருந்துகிட்டு இருக்குது. நீங்க வந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு செவ்வாய் இந்த இரண்டு நாட்களும் சூரிய பகவானுடைய வழிபாடு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய வியாழக்கிழமை நாட்கள்ல தட்சிணாமூர்த்தி முருகப்பெருமான் வழிபாடு வச்சுக்கோங்க. முருகப்பெருமான் வந்து மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமான மனசார நினைச்சு பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா பிரார்த்தனை அப்படிங்கறது அரசு வேலைக்கு மட்டுமே நீங்க பண்ணணும். அரசு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் திருமணம் சம்பந்தப்பட்டதை கேட்டுக்கலாம். நீங்க அரசு வேலை கிடைக்கணும், திருமணம் நல்ல முறையில் அமையணும், நல்ல கார் வாங்கணும், வீடு வாங்கணுங்கிற மாதிரி ஆர்வம் மிகுதியில் நம்ம அளவுக்கு அதிகமான பிரார்த்தனைகள் வைக்கும் போது அடுத்தடுத்து வரக்கூடிய வாழ்க்கையில வந்து தேவையில்லாத சுணக்கங்கள் ஏற்படுது. அதனால நீங்க அரசு வேலை கிடைக்கணும் அப்படிங்கறது ஒரே பிரார்த்தனையை முழு மனதோட வச்சுக்கோங்க. நிச்சயமாக உங்க ஜாதகப்படியே கிடைக்க வேண்டிய அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பா கடவுளுடைய அனுகிரகத்தால வேலை கிடைக்கும். ஜாதகப்படி அமைப்பு இல்லாம எந்த கடவுள எத்தனை தோப்புக்காரன் போட்டு எந்த முறையில் வழிபட்டாலும் இல்லாத ஒரு யோகத்தை கொண்டு வர முடியாது அப்படிங்கிற யதார்த்தத்தை உங்களுக்கு வந்து மறுபடியும் திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி கண்டிப்பா உங்க அரசாங்க வேலை உங்க ஜாதகப்படி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் உறுதிப்படுத்தி நிகழ்ச்சி மூலமா பதிவு பண்றோம். பயப்படாம இருங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். நீங்க ஜாதகத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசும்போது ஒரு கேள்வி சார், ஜாதகம் நம்ம எடுத்து பாக்குறோம், அப்ப வந்து எதை பேஸ் பண்ணி பாக்கணும் சார், ராசியா இல்ல லக்னமா இல்ல நட்சத்திரமா அம்சமா எதை பேஸ் பண்ணி பாக்கணும் சார்? நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வந்துட்டு இருக்கு. ஜாதகம் பார்க்கும் பொழுது ராசி அது லக்கணம் அல்லது நட்சத்திரம் இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பேஸ் பண்ணி நிறைய பேர் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருப்பாங்க அவங்க அவங்க சூழ்நிலையை பொறுத்து. ஜாதகத்துல எதை முக்கியமா அதாவது எதை பேஸ் பண்ணி பாக்கணும் அப்படின்னா ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் பாக்கணும். இந்த ராசி நட்சத்திரம் ஒரே ராசியில பல பேர் இருப்பாங்க, ஒரே நட்சத்திரத்துல பல லட்சம் பேர் இருப்பாங்க, ஒரே லக்கணத்துல பல கோடி பேர் இருப்பாங்க. இது நிறைய முறை சொல்லிட்டு இருக்கிறோம், 20 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம் என்னுடைய 30 வருஷம் ஆன்மீக ஆராய்ச்சியில. ஆனால் உங்க ராசி வந்து இன்னொருத்தருக்கு இருந்துகிட்டு இருக்கும், ஆனால் உங்களுடைய நட்சத்திரம் இன்னொருக்கு இருந்துகிட்டு இருக்கும், உங்களுடைய லக்னம் இன்னொருவருக்கு இருந்துகிட்டு இருக்கும், ஆனால் உங்களுடைய ஜாதகம் இன்னொருவருக்கு இருக்கவே இருக்காது. அதனால உங்க ஜாதகத்துல வந்து அம்சம் நவாம்சம் திரேக்கானம் பாவகம் சச்சியாம்சம் தெரிசாம்சம் இந்த மாதிரியான மொத்த நிலைகளை ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ஆயுள் காலம் முழுவதும் நீங்கள் எந்தெந்த மாதிரியான நிலைகளை அடைய முடியும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஜாதகம் பார்த்தா தான் நீங்க உயர முடியும், ஜாதகம் பார்த்தா தான் வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லல, நானும் சொல்லல, இருக்கிற யதார்த்தத்தை சொல்றேன். ஆனால் ஜாதகம் பார்த்தீங்கன்னா எந்த வயசுல எப்படி இருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறது மட்டும் தான் ஜாதகம். அதுதான் நம்ம சாஸ்திரம் வந்து நம்ம சான்றோர்கள் வந்து எவ்வளவோ விஷயங்களை அந்த காலத்துல கோமணத்தை கட்டி கைத்த வீசி இங்கிருந்து நிலாவுக்கு எவ்வளவு தூரம் அப்படிங்கறத கம்ப்யூட்டரோ கணினியோ எந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது இன்னைக்கு. ஆனால் கைத்த மட்டுமே வீசி அங்குலம் அங்குலமாக கைத்த வீசி அந்த கயிறு போற தூரத்தை வச்சு அந்த அந்த அளவு கணக்கெடுத்து அதன் மூலமா சந்திரனுக்கு நிலாவுக்கு இவ்வளவு தூரம் அப்படிங்கறத நம்ம ஆன்றோர்கள் அன்னைக்கே கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. கோபணத்தை கட்டி கண்டுபிடிச்ச ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் நம்ம மதிக்கிறது இல்ல, கோட்டு போட்டு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் நம்மள அறியாமலே நமக்கு நாமே சில விஷயங்களை வந்து அதாவது தடுக்க முடியாம நிறைய பேர் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த சாஸ்திரத்தை கத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது சாஸ்திரம் சொன்ன ஓரிரு விஷயங்களையாவது நீங்கள் மதிச்சு அல்லது கடைபிடிச்சு பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒய்யாரமாக வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்தை திண்ணமா சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். இப்போ ஜோதிடத்துல வந்து இன்னொரு ஒரு முக்கியமான அங்கம் வந்து கைரேகை இல்லீங்களா? சில பேர் சொல்றாங்க இந்த கைகள் வந்து நம்ம மூடி வச்சிருக்கிறதுனாலதான் வந்து அந்த ரேகை இம்ப்ரெஷன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, இதை வச்சு நம்ம வந்து ஜோதிடத்துல ஒன்னும் பெருசா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சில பேர் வந்து உங்க தலை தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடியது அப்படிங்கறத விட தலையெழுத்தை தெரிஞ்சிக்கக்கூடியது. ஒரு மனிதன் வந்து பிறந்ததுக்கு அப்புறம் ஜனனமானதுக்கு அப்புறம் அவருடைய தலையெழுத்தை நிர்ணயம் பண்றது கிடையாதுங்க. அந்த மனிதனுடைய கரு உருவாகும் பொழுது அவருடைய தலையெழுத்து நிர்ணயிக்கப்படுது. கடவுளால் ஒரு சில பலன்கள் வாழும் வாழ்க்கையில இந்த பலன் தான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கடவுளால் வகுக்கப்படுது. கடவுளால் வகுக்கப்பட்ட எந்த ஒரு பலனுக்கும் வாய்தாவே கிடையாது. அதனால அது ரேகையா இல்லாம சும்மா மடிப்பு அப்படின்னு நீங்க சொல்றது உண்மையான ஒரு துடிப்பா இருந்தது அப்படின்னா என்னங்க,
ஒரு வருஷம் கழிச்சு அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க தொடர்ந்து 20 வருஷம் அல்லது 30 வருஷம் அல்லது 50 வருஷம் அந்த கையை மூடியே வச்சிருங்க. அந்த ரேகை மாறுதா இல்ல தழும்பு மறைஞ்சு போதான்னு பாருங்க. நீங்க என்ன பண்ணினாலும் உங்க கையில வந்து அதாவது கத்தி எடுத்து கீறினா கூட மறுபடியும் அடுத்து மறுபடியும் தோல் வரும்பொழுது ஸ்கின் மாதிரி உருவாகும் பொழுது அதே ரேகை அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வந்துட்டு இருக்குமே தவிர்த்து மாறி வராது. வேலை செய்யும் போது அந்த இடத்துல தும்பினா அது நல்ல சகுனம் இல்லையா? இந்த மாதிரி நிறைய விளக்கங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். சொல்லுங்க. நீங்க அல்லது உச்சம் பெற்று இருந்து அந்த குரு பகவானோடு மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான், அதாவது நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்கள்ல, குருவுக்கு ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்கள்ல சந்திர பகவானோ, அல்லது சந்திர பகவானுக்கு ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்கள்ல குரு பகவானோ இருந்தது அப்படின்னா, அந்த ஜாதகர் கஜகேசரி யோகம் என்ற முழு தகுதியோடு முழு யோகத்தை பெற்ற ஒரு பாக்கியவாராக அதிர்ஷ்டசாலியாக திகழ்வார் அப்படிங்கிறது சாஸ்திர உண்மை. இதுல வந்து நிறைய பேர் என்ன தெரியுங்களா, நம்ம நிகழ்ச்சியில சொல்லும் போது தன்னுடைய ஜாதகத்தை மகிழ்ச்சியா எடுத்து வச்சுக்கிட்டு குருவும் சந்திரன் ஒன்னு ஏழு இருந்ததுன்னா நம்ம சந்தோஷமா நமக்கு யோகம் இருக்குது சார் சொன்ன மாதிரி, அதாவது மிகப்பெரிய ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லோருக்குமே இருந்துட்டு இருக்குதுங்க. அதாவது ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்கள்ல குருவோ சந்திரனா இருக்கும், எல்லாத்திலயுமே இந்த குரு இருந்து ஆகணும் சந்திரனும் இருந்து ஆகணும், இருக்கிற பன்னிரண்டு கட்டங்களுக்குள்ள இந்த ஒன்னு ஏழு பத்துங்கிற சூழ்ச்சியும் வந்தே தீரும். அப்ப அதுக்காக எல்லா ஜாதகருமே இந்த யோகத்தை பெற்றார் அப்படின்னு எடுத்துக்க முடியாதுங்க. இந்த மாதிரி இரண்டு கிரகங்கள்ல ஒரு கிரகம் ஆட்சி அல்லது உச்சம் என்ற அமைப்பை பெற்றிருக்கணும். அதுல கூட குரு பகவான் வந்து தனிச்சு நிக்காம அந்தனன் தவித்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டு அப்படிங்கிற அந்த சாஸ்திர பழமொழிக்கு ஏற்ப குரு பகவான் தனிச்சு நிற்காம இன்னொரு கிரகத்தோடு சார்ந்து இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி யோகம் வந்து மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். அதாவது யானை என்னதான் உருவத்தை
இடத்துல மிகப்பெரிய பலமா இருந்தாலும் ஆயிரம் யானை இருக்கக்கூடிய இடத்துல ஒரே ஒரு சிங்கம் போனா போதுங்க அத்தனை யானைகளும் ஓடி போயிரும் சொல்றாங்க இல்லையா, விலகி போயிரும். அந்த மாதிரி இந்த மாதிரியான கஜகேசரி யோகம் உள்ள எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில வந்து தலை போற ஆபத்து வந்தாலும் தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போச்சு அப்படிங்கிற அளவுக்கு கண்டிப்பா தப்பிச்சு வந்துருவாருங்க. கல்லை கட்டி கடல்ல போட்டா கூட தப்பிச்சு வரக்கூடிய மிகப்பெரிய ஆயுள் தீர்க்கம் இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி நம்ம சொல்லும் இல்லையா பழம்பொழி, மழை போல வந்தது பனி போல நீங்கிருச்சுன்னு சொல்லும் இல்லையா, அந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில பழிக்கணும் அப்படின்னா பலிதமாகணும் அப்படின்னா இந்த குருவும் சந்திரனும் 1-7 என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்கள்ல 1-4-7 என்ற கேந்திர ஸ்தானங்கள்ல இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த கஜகேசரி யோகம் நமக்கு தெளிவாக சுட்டி சொல்லுது. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். சார், ஒரு மனிதனுக்கு வந்து தும்மல் இருமல் விக்கல் இதெல்லாம் வந்து இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்லையா, ஆனா எந்த ஒரு நல்ல செயல் செய்தாலும் இல்ல சும்மா வீட்டிலேயே கூட ஏதாவது நல்ல விஷயம் பேசும்போது யாராவது தும்பிட்டாங்கன்னா கூட இருக்கிற எல்லாருக்குமே அவ்வளவு கோவம் வந்துடும். ஏன் தும்புறது நல்ல சகுனம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லீங்களா, தும்பினா தப்பா சார்? அதாவதுங்க, ஒரு வாழ்க்கையில வந்து நடக்க முடியாத ஒரு விஷயங்களை வந்து நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்படும் பொழுதோ அல்லது ஒரு நடக்க முடியாத ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து நம்ம மீண்டு வரக்கூடிய வழிவகைகளை பத்தி வீட்டுல பெரியவங்க பேசும் பொழுது இந்த மாதிரியான நேரத்துல வந்து தும்மல் வந்தது அப்படின்னு பெரிய ஒரு அம்சம் இருக்கிறதா இந்த சாஸ்திரம் சொல்லி இருக்குதுங்க. நம்ம வந்து சில விஷயங்களை வந்து நம்ம யதார்த்தமா பார்க்கும்போது விளையாட்டா தெரிஞ்சுட்டு இருக்கலாம் தும்மறது தப்பா அப்படின்ட்டு. இன்னைக்கு ஜலதோஷம் இருக்கிறதுங்கிறது அப்படிங்கறது ஆசுமா இருக்குங்கிறது எல்லோருக்கும் நிறைய பேருக்கு இன்னைக்கு இருந்துட்டு இருக்குதுங்க. அதனால தும்மறது வந்து அது தவறு கிடையாது. பொதுவா இதே சாஸ்திரமே வந்து வரக்கூடிய தும்மலை அடக்குனாலே ஆயுள் பாதிப்புன்னு சொல்லியிருக்குது சாஸ்திரம். என்னைக்குமே தும்மல் வந்தா அடக்க கூடாதுங்க, அடக்க முயற்சி பண்ணக்கூடாது. மழை ஜல தும்மல் இதுவெல்லாம் வந்து வருது அப்படின்னா அடுத்து பாத்துக்கலாம், தடுத்து நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வைக்குது. 100 வாழ வேண்டுமான்னு கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கேள்வியில முழு அதாவது முக்கிய பங்கு இந்த தும்மல் வந்து அடக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இருக்குது. அதுபோல தனிப்பாற்று அதுல பேச நிறைய நிகழ்ச்சியில் டைம் பத்தாது. ஆனால் இந்த தும்மல் வந்து பொதுவாக சாயங்கால நேரத்தில் அந்தி சாயக்கூடிய நேரத்தில் ஒரு பொதுவான விஷயத்தை வீட்டில் பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது தும்மல் வந்தது அப்படின்னா ஆண் தும்மினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரியம் நடைபெற விடாது, தாமதங்களும் தடங்கல்களும் அடுத்தடுத்து வரும் அப்படிங்கிற விஷயத்தை மறைமுகமாக உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமா எடுத்துட்டு இருக்கலாம் ஒண்ணு. அதே மாதிரி காலை நேரத்தில் வந்து அதாவது உச்சி பொழுதுக்குள்ள வந்து இந்த மாதிரி தும்மல் வந்தது அப்படின்னாலும் அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கும் போது தும்மல் வந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முக்கியமா பேச ஆரம்பிக்கும் போது தும்மல் வருது. அப்ப நம்ம வந்து இந்த காரியத்துல வந்து தடை ஏற்படாது, தடைகள் அதிகமா ஏற்படும், இந்த காரியத்தை நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க நாசுக்கா உணர்த்திக்கலாம். ஆனால் இதே சாஸ்திரம் வந்து இன்னொன்னு சொல்லியிருக்குதுங்க, பெட்டை தும்மினால் நட்டமில்லை அப்படின்னு. நீங்க எந்த நேரத்துல எந்த விஷயத்தை பத்தி பேசினாலும் அந்த விஷயத்தை பேசும் பொழுது பெண்கள் தும்மினாங்க அப்படின்னா அந்த காரியம் வந்து அந்த தும்மல்னால தடை ஏற்படாது, கண்டிப்பா நல்லது நடக்கும், நல்ல சகனத்துக்கு உண்டான வழி அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். சார், பொதுவா யார் வீட்டுக்குள்ளயுமே வவ்வால் வந்து அவ்வளவு எளிதான முறையில வராது இல்லையா, ஒரு சில பேர் வீட்டுக்குள்ள வந்து வவ்வால் தெரியாம வந்துடும், இதற்கு வந்து ஏதோ சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கா சார்? வவ்வால் வருது அப்படிங்கறது வந்து பொதுவா வீட்டுக்குள்ள வந்து பட்சிகள் வருவது நல்லதுதான். அதே மாதிரி பட்சிகளுக்கு நம்ம ஏதாவது உணவு ஆகாரமோ அல்லது நீர் ஆகாரமோ கொடுக்கறது அதை விட சிறப்பா இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள வந்து வவ்வால் வருது அப்படின்னாலே உங்களுக்கு மறைமுகமான எதிர்ப்பு அதிகமா இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறது ஒரு விஷயம். இதுல இன்னொரு என்னன்னு கேட்டீங்கன்னா மறைமுகமாக எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கறது இந்த கலிகாலத்துல நிறைய இருந்துகிட்டு தான் இருக்கும் யாரா இருந்தாலும். ஆனால் அந்த மறைமுக எதிர்ப்பு யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு வலிமை அதிகமாயிரும், உங்களுடைய எதிரிதான் உங்களை ஜெயிப்பாங்க, நீங்க ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு அந்த வாரத்துல அந்த மாசத்துல அந்த வவ்வால் வரும். இந்த வவ்வால் வருது அப்படிங்கறத வந்து நம்ம வவ்வால நினைச்சுக்க வேண்டாங்க, உங்களுடைய குலதெய்வம் வந்து உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக இருக்கக்கூடிய குலதெய்வம் வந்து உங்களுக்கு அடுத்து நேர இருக்கக்கூடிய துன்பங்களையும் அடுத்து வர இருக்கக்கூடிய கொடுமைகளையும் ஒவ்வொரு வீட்டிலுமே வந்து பெண்கள் அதாவது குலதெய்வம் வந்து பெண்கள் மூலமா தான் ஆண்களுக்கு சில அதிகபட்சமான அதிதேவதைகளுடைய சூட்சுமங்களை வந்து நமக்கு அதிர்ஷ்டகரமான சூட்சுமமாக இருந்தாலும் சரி அல்லது ஆபத்தான சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டு பெண்கள் மூலமாகத்தான் நமக்கு குலதெய்வம் உணர்த்துது. ஆனால் பெண்கள் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குலதெய்வத்துக்கு உண்டான அருகதை இழக்கக்கூடிய சூழ்நிலை அதாவது காலை நேரத்தில் எந்திரிக்காம இருக்கக்கூடிய சூழ்நிலை
விஷயத்தை வந்து எடுத்துக்காத சூழ்நிலை. கணவர் வரும்போது கண்ட இடத்திலே வந்து கண்டவங்க கிட்ட கை நீட்டி தாழ்ந்தெல்லாம் பணிஞ்சு சம்பளம் வாங்கி கஷ்டப்பட்டு வரக்கூடிய கணவர் வந்து ஒரு புன் சிரிப்போடு வரவேற்க முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லாவற்றுக்கும் மேலாக வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்பிடுறங்கிற பேர்ல சாம்பிராணியை காட்டிக்கிட்டு ஊதிபத்தியை காட்டிக்கிட்டு சம்சாரங்கிற தகுதி இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சரிசமமா செய்ய முடியாத சூழ்நிலை பெண்களுக்கு இருக்கிறதுனாலதான் இந்த குலதெய்வம் வந்து இந்த பெண்கள் மூலமா காட்ட வேண்டிய ஒரு சில அறிகுறிகளை இந்த வவ்வால் அப்படிங்க சாஸ்திரம் குறித்தும் நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க, மிக்க நன்றி. குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நவகிரகங்கள் குறித்த நிறைய சிறப்பான விளக்கங்களையும் ஜோதிடம் குறித்தும் நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.